ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குரலி கிச்சன். இன்னைக்கு நம்ம குரலி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பூரி குருமாங்க. இந்த குருமா பாருங்க, கறி குழம்பு மாதிரியே இருக்கும், சிக்கன் குழம்பு. இந்த குருமா செஞ்சீங்கன்னா சிக்கன் இல்லாமலே சிக்கன் குழம்பு சாப்பிட்ட ஃபீல் வரும். பூரிக்கு இந்த மாதிரி குருமா செய்யுங்க. இதுக்கு நைட்டுக்கு நான் கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் ஒரு நைட்டு. அது கூட நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, இதெல்லாம் போட்டு வேக வச்சிட்டேன் குக்கரில். இப்போ கடாயில் பாருங்க, இந்த ரோஜா மொக்கு, கிராம்பு, பெருஞ்சீரகம், கொஞ்சம் பட்டை, இது போட்டு வறுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, ரோஜா மொக்கு போட்டிருக்கேன், கிராம்பு 4 போட்டிருக்கேன், பெருஞ்சீரகம் ஒரு பட்டை 3 போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். இது கூட என்னென்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா, பாருங்க, தனியா 1 3 டீஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். தனியா போட்டு வறுத்துக்கிறேன். அது கூட காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது வச்சுக்கலாம். நான் 3-4 போட்டிருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் காரம். இது கூட நான் 2 பச்சை மிளகாவும் போட்டுப்பேங்க. அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது வந்து அரைக்கிறது. இந்த பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சிக்கணும் தனியாக. மிளகு பாருங்க, மிளகு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப அப்போ வந்து காரம் வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஆகும். 4 மிளகாய் போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாவும் போடுவேன், ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து அந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகு காரம் இருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாவும் அரைக்கிறோம் அதில் போட்டு, அதனால அந்த காரமும் இருக்கும். ப்ளஸ் இந்த காஞ்ச மிளகாய் 4 போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இதை அதனால் இதை நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு எடுத்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அது லாஸ்ட்டாக தான் நம்ம ஊற்றணும் இதை. அதனால் இதை எடுத்து வச்சுக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் சிக்கன் குழம்பு எப்படி இருக்கும் பூரிக்கு அதே மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இதனால வெஜிடேரியன்ஸ் கூட இதை சாப்பிடலாம். நல்லா குருமா மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வறுத்து அரைச்சி போடணும் இந்த பேஸ்ட்டை. இப்போ கொஞ்சம் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கிட்டோடனே இதில் தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நான் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அது வதக்கின உடனே 1 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் போட்டு இதில் வதக்கிடணும். பாருங்கள், அது 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம இப்போ வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கருப்பு கொண்டக்கடலை நீங்கள் இது வேணும்னா நைட்டே ஊற வச்சு வச்சிடணும். அதை ஊற வச்சுட்டு அப்புறம் வேக வச்சாதான் நல்லாயிருக்கும். அது கூட நான் கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டிருக்கேன். நான் நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சுட்டு அதை எடுத்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டுன்னு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை நம்ம சேர்த்துடணுங்க. அந்த உப்பை சேர்த்துட்டு 2-3 மினிட்ஸை கொஞ்சம் மூடி வச்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியதாங்க. பாருங்கள், அதில் உப்புலாம் எல்லா காயிலையும் நல்லா ஏறிடும். 2-3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றிட்டு திரும்பவும் 2-3 மினிட்ஸு மூடி வச்சிடணுங்க இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு. அதுக்கப்புறம் இறக்கும்போது நம்ம உப்பில் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு இறக்கிட்டோம்னா இது பூரிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இது ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குது. இது நல்ல காரசாரமான கறி குழம்பு மாதிரியே இருக்குது, குருமா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும், சப்புன்னு இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டேஸ்ட்டை விடவே மாட்டீங்க. நீங்கள் இதை அரைச்சி போட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. 2 பூரி சாப்பிட்றவங்க 4 பூரி சாப்பிடுவாங்க இதுக்கு. பாருங்க, செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் எனக்கு பதிவு செய்யுங்க. உங்களுக்கு குழலி கிச்சனுடைய இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது
சப்பாத்தி, பூரி, ரைஸு எல்லாத்துக்குமே இந்த குருமா ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். We met, your eyes so blue, mere piercing through. I can't forget the day we met, your smile so bright, it made me swoon. Our love is like a summer's day, hot and endless in a magic way. Whenever I see you, all I can think is my summer love. Been waiting for you, my love. My summer love, been waiting for you, my love. I can't forget the day we met. You look so fly in your red Corvette. Your hair, your look, your everything. When I see it all, I knew that you were mine. I'm in love with your hair, your lips, your silhouette in the moonlight shine. With my love, you won't ever be alone. My summer love, been waiting.